விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபாலன் அவர்கள். நிறைய கேள்வி இருக்கு, அவர்கிட்ட கேட்கறதுக்கு வாங்க கேட்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நமஸ்காரமா. நமஸ்காரம் தினமலர் நேயர்களுக்கும், உரைகள் நேயர்களுக்கும், ஸ்ராவலா நேயர்களுக்கும். நான் பற்பல செய்திகளை, இனிப்பு செய்திகளை சொல்ல இருக்கிறேன். அது கசப்பாக பலருக்கு இருக்கலாம். சரி, முதல்ல ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம். ஐந்து கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு. ஒவ்வொருத்தர் இப்போ ஒவ்வொரு ப்ரெடிக்ஷன் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. யோகேந்திர யாதவ் சொல்கிறாரு பிஜேபி 270 கீழே தான் வருங்கிறாரு. அமித்ஷா வந்து அவர்கள் சொல்கிறாரு நம்ம 300 கிராஸ் பண்ணிட்டோம், 310 போயிட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. மோடி அவர்கள் சொல்கிறாரு பெரும்பான்மை கிடைத்து விட்டது, நம்ம அதை கிராஸ் பண்ணிட்டோம்னார். உண்மையிலே நிலவரம் என்ன சார்? உண்மை நிலவரம், மீண்டும் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்க இருக்கிறார் ஜூன் 10 காலை 9:30. யோகேந்திர யாதவ் சொல்லுவதை எல்லாம் கேட்க வேண்டாம். அவர் வந்து ஒரு புடுகு மூட்டை. 2014 சொன்னார், அது நடக்கவில்லை. 2019 சொன்னார் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துவிடும் என்று, அது நடக்கவில்லை. அது எது இருப்பினும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களால் ஒதுக்கப்பட்டவர் யோகேந்திர யாதவ், ஆம் ஆத்மி கட்சியில் இருந்தவர். அவரே டெபாசிட் அடிச்சு லோக்சபா எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணார் போன வாட்டி ஹரியானாலேருந்து. ஸோ அவர் வந்து சிஃபாலஜிஸ்ட்னு சொல்லிக்கலாம், கருத்து கணிப்பாளர் என்று. ஆனால் அவர் ஒரு தலைப்பட்ச கணத்து கருத்து தான் கணிக்கிறார். சரி, அப்போ அதை நம்ம நான் வந்து கணக்கிலே எடுத்துக்க வேண்டாம்னு சொல்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கிறேன். அது தவிர மோடி அவர்களுடைய பேச்சு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு சர்ச்சைக்குள்ளான விஷயமாகவே மாறிக்கிட்டே வருது, தொடர்ந்து விமர்சனத்துக்குள்ளாகுது. இப்போ ரீசெண்டாக ஒடிசாவில் பேசின பேச்சு, அதாவது அங்கே இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் கோவில் கருவூலத்தின் சாவி வந்து தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாரு. எந்த அடிப்படையில் இதை சொல்கிறார்? ஏன்னா அதை தொடர்ந்து அவர் யார் என்று தெரியுமா, அவர் வந்து அதிரவிட்டு மோடியையும் அமித்ஷா அவர்களையும் இங்க நிறைய ஒரே யூடியூப் வீடியோஸா இங்க வந்து வருது. அவரை பத்தி இங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. சொல்லுங்க, உண்மையிலேயே என்ன பேசிஸ்ல இத வந்து மோடி அவர்கள் இந்த குற்றச்சாட்டை முன் வைத்திருக்கிறார்? தேர்தல் என்றாலே ஷமலா, அது தூத்து மேமே என்று சொல்லுவாங்க, ஹிந்தியில சொல்லுவாங்க தூத்து மேமே, போடா வாடா நிதாய் அப்படிங்கிற மாதிரி. அது ஹிந்தியில தூத்து மேமேன்னு. அந்த அந்த மாதிரி ஒரு சூடு பறக்கும் அனல் பறக்கும் பிரச்சாரம் இல்லை என்றால் அது தேர்தலே கிடையாது. அந்த தேர்தலுடைய வீரியம், அந்த தேர்தலுடைய அழுத்தம் எல்லாம் இந்த தூத்து மேமேல தான் இருக்கும். நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் ஒரிசாவில் பேசிய பொழுது வி கே பாண்டியனை பற்றி தான் பேசியிருக்கிறார். சாவி என்றால் அவர் வந்து நவீன் பட்நாயக்கினுடைய சாவியைத்தான் சொல்லுகிறார். ருத்ர பண்டார் என்றால் மென்ஷன் பண்ணார். அதையும் தவிர ஒடிசாவில் ஒடியா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலமாக பிஜு ஜனதா தள் என்ற பரம்பெரும் கட்சி, அதில் பல பல மூத்த தலைவர்கள் இருக்கிறார்கள். அந்த தலைவர்களுக்கு இடையே ஒரு தமிழன் சென்று அங்கு ஆட்சி அந்த கட்சியை கைப்பற்றி விட்டால் ஆட்சியை கைப்பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். காரணம், நவீன் பட்நாயக்கு என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை, அவர் உடல்நிலை சரியில்லை. அவர் வந்து ஏதோ நாம்கே வாஸ்தே இருக்கார். அவர் இன்னும் ஒரு உருவமாக ஜிப்பா போட்டுன்னு ஒரு சுத்திட்டு இருக்கார். அவ்வளவுதான் அவருக்கு என்ன நகர்கள் நடைகள் என்னன்னு ஒண்ணுமே புரியாதுங்க. அதைத்தான் நரேந்திர மோடி கூட ஒடிசாவில் பேசும் பொழுது, ஒடிசாவில் எத்தனை மாவட்டங்கள் இருக்கிறது அதற்கு தலைநகரை சொல்லுங்கள் என்று கேட்டார் சிலடையாக. அவ்வளவு பலவீனமாக இருக்கார், உடல்நிலை படுத்த படுக்கையில் இருக்கிறார். அந்த பின்னணியில் தான் ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிஜு ஜனதா தள் கட்சியினர் பலர் அந்த வி கே பாண்டியனுடைய ஆதிக்கத்தை எதிர்க்கிறார்கள். பல 1000 கணக்கான கோடி ரூபாய்களுக்கு அந்த பிஜு ஜனதா தள்ளுடைய சேமிப்பு இருக்கிறது. அதையெல்லாம் ஒடிசாக்காரர்கள் எடுத்துக்கொள்ளாமல் ஒரு தமிழனுக்கு அதிகாரத்தை கொடுத்து விட்டாரே நவீன் பட்நாயக் என்று சொல்லி பல மூத்த தலைவர்கள் பாஜகவிலே சேர்ந்து விட்டார்கள் ஒடிசாவில். மீண்டும் ஒடிசாவில் பிஜு ஜனதா தள்ள நவீன் பட்நாயக் பிரதமர் அது முதலமைச்சர் ஆவாரா என்ற சந்தேகம் கூட இருக்கிறது. அங்கு காரணம் என்ன என்று கேட்டால், பாஜக வேரூன்றி விட்டது, காங்கிரஸ் செத்து போச்சாங்க. இந்த பின்னணியில் பார்த்தால்
லோக்கல்ல இருக்கிறதும் நரேந்திர மோடி அந்த மாதிரி பேசினார, தவிர தமிழர்களை இறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லவில்லை. தமிழ் பேசவே இல்லைங்களா அவர்? ஒண்ணு ரெண்டு திருடன்னு சொல்லவே இல்லை, அதெல்லாம் ஒட்டிக்கிறாங்க. இந்த ஸ்டிக்கர் ஒட்டுறதுதான் டிஎம்கே எனக்கு கலை வளர்ந்த இதுவாச்சே, கை வளர்ந்த வண்ணமாச்சே, ஏதான சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஒட்டி விட்டுருவாங்களே. 2024 ஜூன் 5 பிறகு தமிழகத்தில் ஸ்டிக்கர் ஒட்டுவது அரசாங்கத்தினுடைய மீதே ஸ்டிக்கர் ஒட்டி விடுவார்கள். பார்த்து கொண்டே இருங்கள், நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராவது நிச்சயம். இப்போ ஏன் தமிழ்நாட்டில், ஏன் அதாவது ஒடிசால ஏன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஆளக்கூடாது? ஏன் வந்து குஜராத்தை சேர்ந்த மோடி அவர்கள் ஊபியில போய் நிக்கலையா, ஏன் இங்க வரக்கூடாதுன்னு அப்பாவு கேக்குறாரு சார். அப்பாவுக்கு நன்றி, மனக்கும் மரியாதைக்குரி அப்பா அவர்களே, தாங்கள் ஏன் வாரணாசியில் நிற்கவில்லை? தாங்களும் தமிழர் தானே, வாரணாசியில் 50,000 தமிழர்கள் இருக்கிறார்கள், ஏன் விட்டுருங்க? அண்டை மாநிலமான கேரளாவில் அப்பாவு அவர்களே, மரியாதைக்குரிய சபாநாயகர் அவர்களே, வயநாடில் நரேந்திர மோடிக்கு பிரதி தினம் அதானி அம்பானி என்று தூசி வாகனம் ஜபம் செய்யக்கூடிய ராகுல் காந்தி அங்கு வேட்பாளராக இருக்கும் போது ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து யாரும் போய் பேசவில்லை, கேட்கவில்லை, பிரச்சாரம் செய்யவில்லை? அப்பா அவர்களே, ராய்பரணிக்கு தாங்கள் போக வேண்டாமா? ஐயா அப்பா அவர்களே, தாங்கள் வடநாட்டில் இருக்கக்கூடிய பல தமிழர்கள், குறிப்பாக இந்தியா தமிழகத்தில் இருந்து புலம் பெயர்ந்த தமிழர்கள் குறைந்தது 1.5 கோடி பேர், 2 கோடி பேர்கள் வடநாட்டில் இருக்கிறார்கள். பல மாநிலங்களில், மும்பையில் 4.5 லட்சம், டெல்லியில் 7 லட்சம், பூனாவில் 30,000 பேர், 40,000 குடும்பங்கள், 3 லட்சம் குடும்பங்கள் என்றெல்லாம் இருக்கிறது. மும்பையை தவிர தாரவை என்ற இடத்தில் தமிழர்கள் தான் இருக்கிறார்கள். டெல்லியில பாருங்க, மயூர் விஹார், திருலோக்புரி, ஜனக்புரி, விஷ்காஸ்புரி, இங்கெல்லாம் தமிழ்காரன் தான் இருக்காங்க. அப்பா அவர்களே, தாங்கள் ஏன் இங்க வந்து ராகுல் காந்தி பிரதமர் ஆக வேண்டும் என்று பிரச்சாரம் செய்யவில்லை, அதெல்லாம் விட்டுருங்க. மாண்புமிகு முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர், மாண்புமிகு மு க ஸ்டாலினுக்கு டெல்லியில் இருந்து ஒரு கேள்வி கேட்கிறேன். ஐயா ஸ்டாலின் அவர்களே, வணக்கம், நமஸ்காரம். தாங்கள் ஏன் குலாம் நபி ஆசாத்தை தமிழகத்தில் இருந்து ராஜ்யசபாவிற்கு அனுப்பவில்லை? சோனியா காந்தி தங்களுக்கு தொலைபேசி மூலம் கேட்டாரா இல்லையா சென்ற வருடம்? ஏன் ப சிதம்பரத்தை அனுப்பினீர்கள்? வட இந்தியன் வரக்கூடாது என்று இருக்கிறதே, பாண்டியன் முதலமைச்சராக கூடாதா என்று கேட்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரிசாவில் தமிழகத்தில் இருந்து ஒரு ஏன் ஒரு திருபான்மையைச் சேர்ந்த, காஷ்மீரை சேர்ந்த குலாம் நபி ஆசாத் வரக்கூடாது? சோனியா காந்தியினுடைய பேச்சை ஏன் கேட்கவில்லை? அதையும் தவிர தமிழர்களுக்கு அவமானம் என்று சொல்லக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களே, ஐயா அப்பா அவர்களே, குஜராத்தில் இருந்து போதைப் பொருள்கள் வருகிறது தமிழகத்திற்கு, குஜராத் தான் காரணம் என்று சொல்கிறார். குஜராத்தை அவமானப்படுத்தவில்லையா தாங்கள்? இதெல்லாம் கேள்வி வரும் இல்ல? சரி, நாடும் நமதே, நாளும் நமதே, 40 நமதே என்று தேர்தல் பிரச்சாரத்தில் செய்த மு க ஸ்டாலின் அவர்களே, ஐயா மு க ஸ்டாலின் அவர்களே, ஒரே ஒரு கேள்வி. நாடும் நமதே, நாளை நமதே, 40 நமதேன்னு சொன்னீங்களே, நாடும் என்று சொல்ல பொழுது ஒடிசாவும் இதை சேர்ந்தது தானே? ஒடிசாவில் தமிழர் ஆட்சி வரக்கூடாது என்று தாங்கள் ஏன் முதலே பாராட்டவில்லை? ஏன் நரேந்திர மோடி சொன்ன பிறகு நிறுத்துகிறீர்கள்? காரணம், ஒடிசாவில் காங்கிரசுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்று திமுகவினருக்கு தெரியாது. அதனால எதுக்குமே பேசத்துக்கு இஷ்டம். நாடும் நமதே, நேஷன் இஸ் இந்தியா என்று சொன்னாரு, ஏன் வட இந்தியாவில் வந்து பிரச்சாரம் செய்யவே இல்லை மு க ஸ்டாலினோ அல்லது திமுக தலைவர்களோ? ஏன் தமிழகத்துக்குள்ளே உள்ள வந்தீங்க? பயமா? சனாதனத்தின் பயமா? போதைப் பொருள் வருமா? கருப்பு கொடி காண்பிப்பார்களே என்று பாதுகாப்பு காரணமாக வரவில்லையா? இந்த கேள்வி எல்லாம் வரல. அதே நேரத்துல இப்ப திரும்பவும் மோடி அவர்கள் கடந்த வாரம் பேசினது, அதாவது வாரணாசியில மனு தாக்கல் செய்யும் போது பேசினது வந்து இப்ப வந்து ஒரு பெரிய சர்ச்சையாக இங்க மாறிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது தொடர்ந்து அங்கேயும் அது மாறிட்டு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். கடவுளால் அனுப்பப்பட்டவன் நான் வந்து ஒரு வந்து மனித பிறவியே வந்து இல்லை, பரமாத்மா என்னை அமிச்சாரு, அந்த ஆற்றல் பரமாத்மாவினுடையது அப்படின்னு அவர் சொன்ன விஷயம் இப்ப வந்து இங்க விமர்சனத்திற்கு உள்ளாகுது. இங்கே மட்டும் இல்லை, ஜெயராம் ரமேஷ்
சுரேஷ் கூட அதை விமர்சித்திருக்கிறத பார்க்க முடிகிறது. ஒரு ஆணவத்தின் வெளிப்பாடு அப்படிங்கிறாரு, ஒரு மாயைங்கிறாரு. ஸோ அது அதை பற்றியும் வந்து சொல்லுங்கள், என்ன அர்த்தத்தில் மோடி அவர்கள் சொன்னாரா, அது உண்மையிலேயே அந்த அர்த்தத்தில் தான் சொன்னாரா, இல்லை அது தவறாக இங்கே பரப்பப்படுகிறதா, அதை பற்றியும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுங்க. கழகத்திற்கு நரேந்திர மோடி என்றால் சிம்ம சொப்பனம், அதுவும் 5ஆம் தேதி ஜூன் மாதம் 2024 பிறகு மாபெரும் சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி என்பவர் எது பேசினாலும் திமுகவிற்கு பிடிக்காது, காரணம் சிறுபான்மையர் வாக்கு வங்கி. நரேந்திர மோடி தும்பினா கூட அவருக்கு பிடிக்காது. நரேந்திர மோடி இந்த ஒரு காயில் இந்த ஒரு பேப்பர் எடுத்து இங்க வச்சாருன்னு வச்சுங்க, அது கூட பிடிக்காது. அவர் தான் கடவுள் அனுப்பிய பிரதிநிதி என்று சொன்னதன் காரணம், அது ஒரு ஹிந்தியில் ஒரு பழமொழி இருக்கிறது அம்மா. எப்படி கம்பராமாயணத்தில் கம்பன் 5ஒன்று பெற்றான், 5ஒன்றைத்தாவி, 5ஒன்று 6ஆக, 6உயிர்க்காக அயலாரூரில் 5ஒன்றை வைத்தான் என்று 5 5 5 என்று சொல்லிக் கொண்டானோ, பஞ்சபூதங்களையும் ஒரு நாரி சக்தி என்று சொல்லக்கூடிய சீதையை அபகரித்தவர் 5ஒன்று பெற்றான், 5ஒன்றைத்தாவி என்று வரிசையாக வருகிறது. அந்த ஒரு கவிதையை காண்பித்து தான் நரேந்திர மோடி பேசினார், நான் ஒரு தெய்வ புருஷன் என்று. அது தப்பு என்ன இருக்கிறது இல்லை? எங்க அண்ணாதிரி சொன்னார், இறைவன் சிரிப்பில் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன், இறைவனை கண்டார் அவரு. அது சொல்லுவது ஒரு மகாபிராணி என்று இந்தியில் ஒரு பழமொழி. அது அதுக்கெல்லாம் அவங்க வந்து திமுக எதுக்கெடுத்தாலும் நரேந்திர மோடினா பிடிக்காது உங்களுக்கு, வேண்டாதவன் பொண்டாட்டி கைப்பட்டா கொத்தம் காதல் பட்டா கொத்தங்கிற மாதிரி நரேந்திர மோடி தான் பிடிக்காது. 5ஆம் தேதிக்கு அப்புறம் எப்படி இருக்கு போகுது பாருங்க தமிழ்நாடு. இப்போ அந்த எதிர்கட்சிகளுடைய கூட்டணியில் பார்த்தாக்கா மம்தா பானர்ஜி அவர்களும் பிரதமராகிற வந்து எண்ணம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, கெஜ்ரிவாலும் இப்போ பிரதமராகிற எண்ணம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இப்போவாவது ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சிருக்குதா அங்கே பிரதமர் வேட்பாளர் யாராக இருக்கக்கூடும்னு? முக ஸ்டாலின் ஆயிடுவார். ஆமாமா, முக ஸ்டாலினுக்கு அதிக ஒரு இது இருக்கிறது. கெஜ்ரிவால் சொல்லும் போது நாங்க 22 தொகுதிகளில் தான் நிக்கிறோம் அப்படின்றத கிளியராவே சொல்லி சொல்றாரு, அதனால பிரதமர் ஆகிற எண்ணம் எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது இதுவும் 40 தொகுதி தானே? அப்போ இந்தியால காங்கிரஸ் எத்தனை தொகுதிக்கு போட்டிடுது? 340 தொகுதி கூட போட்டிடு, ஏன் 540 தொகுதி போட்டிடல? அங்க எதிர்கட்சியில இருந்து சிதறி ஒழிந்து இந்த கபாலீஸ்வரர் கோவில் 63 கல்யாணம் அந்த உற்சவம் போ சின்ன ஸ்டாமிலா, நான் சின்ன பையனா இருக்கச்சா மயிலாப்பூர் போவேன், சைதாப்பேட்டில நடந்து போவேன் பாக்கிறதுக்கு. நான் சொல்றது 68 69 70 ஒரு 10 பேர் இந்த சூட தேங்காய் உடைப்பாங்க, போட்டு உடைப்பாங்க, சிதறி போயிடும் அந்த சூட தேங்காய். அந்த மாதிரி இண்டி கூட்டணி இருந்து சிதறி விட்டது, காங்கிரஸ் சிதறி விட்டது, காங்கிரஸ் மரணம் அடைந்து விட்டது வட இந்தியாவில். இண்டி கூட்டணி என்பது பேச்சுக்குத்தான் இருக்கிறதே தவிர, அது அயல்நாட்டு சக்திகளால் உருவாக்கப்பட்டிருக்கிறதே தவிர, நரேந்திர மோடிக்கு சரிசமமாக இந்த இந்தி கூட்டணி என்பது வரவே வராது என்பதுதான் என்னுடைய ஆழ்மையான கருத்து, தாழ்மையான கருத்து. அதே நேரத்தில் இப்போ பிஜேபி தரப்பில் சொல்லப்படுகின்ற விஷயம் பார்த்தாக்கா, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை வந்து நாங்கள் வந்து மீட்டெடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கெஜ்ரிவால் அதற்கு போட்டியாக ஒன்று சொல்கிறாரு, சைனா ஆக்கிரமிச்சிருக்கிற இடங்கள் எல்லாம் நாங்கள் வந்து மீட்டெடுப்போம், இந்தி கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா உடனே அதை தான் செய்வோம், ஏற்கனவே அவங்க இங்கே வந்து நிறைய ஆக்கிரமிச்சிட்டாங்க, அவங்க சாலை போடுறாங்க, பிரிட்ஜு கட்டுறாங்க, இந்த ஆக்கிரமிப்புலேருந்து முதல்ல அந்த நிலத்தெல்லாம் மீட்போன்னு சொல்கிறாரு. அத்தைக்கு மீச முளைச்சாலும் சித்தப்பா, அரவிந்த் கெஜ்ரிவால் என்றுமே அவர் பிரதமர் ஆக முடியாது. இந்தி கூட்டணி என்பது 2059 2100 கூட பிரதமர் ஆக முடியாது. இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய சிதறு தேங்காய் மாதிரி சிதறி ஒடித்து விட்டது. அரவிந்த் கெஜ்ரிவால் பேசுவதை கேட்க வேண்டாம். பாகிஸ்தான் ஆக்குபை காஷ்மீர் என்பதை இந்தியாவினுடைய நிறம், அதை மீட்டெடுப்போம்னு சொல்லி வட இந்தியாவில் மாபெரும் கிளர்ச்சி வந்து விட்டது. உதாரணத்திற்கு சொல்லா, தமிழகத்தில் வந்து பிரச்சாரம் செய்யும் போது கச்சத்தீவை பற்றி நரேந்திர மோடி பேசினார், காங்கிரசிற்கும் திமுகவிற்கும் இடையே ஒரு சண்டையை உண்டாக்கி விட்டார், காரணம் முக ஸ்டாலினுடைய மரியாதைக்குரிய தகப்பனார், மரியாதைக்குரிய மாண்புமிகு முக ஸ்டாலினுடைய மாண்புமிகு தகப்பனார் மாண்புமிகு கருணாநிதி அவர்கள் கையெழுத்து போட்டுட்டாரு, கச்சத்தீவு கொடுத்துட்டாரு, தாராவாத்து கொடுத்துட்டாரு, அதை மீட்டெடுப்போம் சொல்றதுக்கு பதில அந்த மாதிரிதான் பிஓ சொல்றாங்க, பிஓகே பாகிஸ்தான் ஆக்கிரமி காஷ்மீர். அதை தவிர இன்னொன்று உங்களுக்கு சொல்றேன், தமிழ் நேயர்களுக்கு ஒரு புரிதலை உண்டாக்குவதற்கு உரைகள் நேயர்களுக்கு, அமிர்தசரது பஞ்சாபிலிருந்து 25 கிலோமீட்டர் கர்த்தார் சாஹிப் என்று ஒரு இடம் இருக்கிறது,
அமிர்த்சர்ல இருந்து ஒரு 25 லாகூர் கிட்டக்க இருக்குது, அதாவது ஒரு 25 கிலோமீட்டர்ஸ். எப்படி கேரள எல்லைக்கும் தமிழக எல்லைக்கும் 20 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் மொத்தமே. அந்த கர்த்தார்பூர் சாஹிப்பை இந்தியாவுடன் இணைக்க வேண்டும் என்று அகாலிதளினுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அதை நரேந்திர மோடி செய்து தருவாரா என்றதெல்லாம் பஞ்சாபில் பேசுகிறார்கள். ஆக மொத்தம் அந்தந்த ஊருக்கு லோக்கல் பிரச்சனை வரத்தான் வரும் ஷாப்லாமா. சோ கர்த்தார் விடுத்து தருன அரவிந்த் கெஜ்ரிவால் மீசை முடிக்கிண்டு நான் பஞ்சாப்ல தான் அரசாங்கம் நடத்துறேன், கர்த்தார் வர போட்டா சீக்கியர்களுக்கு எதிர்த்து கொள்வாங்க, அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாரு அரவிந்த் கெஜ்ரிவால். கச்சத்தீவை பற்றியே முகா ஸ்டாலின் ஒரு வார்த்தை கூட பேசல. சோ இதெல்லாம் அது ஏட்டிக்கு போட்டி பேசுறதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. அதனால தான் ஆரம்பத்திலேயே சொன்ன தூத்து மேவே என்று சொல்வார்கள். இதெல்லாம் தேர்தல் முடிந்து 5ஆம் தேதி காத்த எல்லாம் மறந்து விடுவாங்க. அதெல்லாம் அதே நேரத்தில் தேர்தல் ஆணையம் பிஜேபிக்கும் சரி காங்கிரசுக்கும் சரி அறிவுரையை வழங்கி இருக்கிறது. ஜாதி மதம் சார்ந்து பேசக்கூடாது, அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவேன் போன்ற தவறான தகவல்களை பரப்பக்கூடாது. அப்புறம் வந்து ஆயுதப்படை வீரர்களை வந்து அரசியலுக்காக வந்து நோக்கத்துக்காக அரசியல் பிரச்சாரத்தில் வந்து அவர்களை பற்றி பேசி பரப்புரைகள் எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பல அறிவுரைகளை ரெண்டு பக்கமும் கொடுத்துருக்காங்க. அதுவும் கிட்டத்தட்ட 5 கட்ட தேர்தலும் முடிஞ்சு போச்சு, 6ஆவது கட்ட தேர்தலும் நம்மளுக்கு வந்து 25ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில இது வந்து சும்மா ஒரு நடவடிக்கை நாங்களும் எடுத்தோம் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கா? அப்படி ஒண்ணு இல்லம்மா. அதெல்லாம் ஒவ்வொரு ஸ்தாபனங்களுக்கும் மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்தாபனம் ஒன்னொன்னுக்கும் ஒரு வேலை இருக்கு. அவங்க இன்னைக்கு சொல்றா அவங்களை கம்பேர் பண்ண முடியுமா? இன்னைக்கே கொண்டு வந்துட்டு ஒரு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடக்குது, சென்னையில ஒரு கேஸ் நடக்குதுங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனா இன்று ஒரு கேஸ் நடந்தது, அது ஜட்மெண்ட் இன்னைக்கே கொடுன்னு எப்படி சொல்ல முடியும்? சுப்ரீம் கோர்ட்ல போய் தேர்தல் கமிஷன்ல போய் இன்னைக்கே ஒரு ரூலிங்கை கொடுத்துட்டு அவங்க காங்கிரஸை பத்தி திட்டிருக்காங்க, பிஜேபி பத்தி திட்டிருக்காங்க. அதனால இப்ப ப. சிதம்பரம் நேற்று ஒரு அறிக்கை விட்டார், பிரமாதமா அறிக்கை விட்டார். அவர் சென்னையில உட்கார்ந்து அவர் தோத்து போய் ஜெயிச்சதை பத்தி எலெக்ஷன் கமிஷன்ல இன்னும் தேர்தல் அந்த சண்டை நடந்துட்டு இருக்குது சுப்ரீம் கோர்ட்ல, அதெல்லாம் மறந்துட்டாரு. ஆனா தேர்தல் ஆணையம் வந்து ஒரு தலைபட்சமாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு தலைபட்சமா தான் இருக்கு. இவங்க காங்கிரஸ் கட்சியில இருந்து போது நவீன் சாவ்லா என்பவர் தேர்தல் ஹை கமிஷனர் இது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருந்தாரு, அவரே எல்லாம் சீக்கிரம் கொடுத்துட்டாரு ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் ரூலிங் எல்லாம். அதையும் சிதம்பரம் சொல்ல மாட்டேங்கிறாரு. எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அவங்க ஏதோ ஒரு அண்ணனுக்கு பேசி முடிச்சுடுங்க. அதே மாதிரி இந்த 17C அது ஃபார்ம் அந்த படிவத்தை வெளியிடணும், இணையதளத்தில் வெளியிடுங்கன்னு இன்னைக்கு கூட காங்கிரஸ் தரப்பில் ப்ரெஸ் மீட் வச்சு பேசின காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். அவங்க வந்து ஆனால் நீதிமன்றத்தில் அதை வெளியிட மாட்டோன்னு தேர்தல் ஆணையம் வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கான காரணங்களையும் சொல்லியிருக்காங்களே, அந்த காரணங்களில் நியாயம் இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்களா? அதை வெளியிடுவதில் என்ன தவறு? ரொம்ப ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் எங்களுக்கும், அதை செக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா சில நேரங்களில் எவ்வளோ ஓட்டு போலிங் ஆச்சோ அதை விட ஜாஸ்தி கவுண்டிங்கில் வருது அப்படி காங்கிரஸ் தரப்புல இப்ப க்வெஸ்சன் எழுப்பப்படுது. காங்கிரஸ் என்பது ஒரு அலிபி, ஒரு பழி சுமத்தலை தயாரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இவிஎம் தகராறு, இவிஎம் மெஷின் கோளாறு, இவி பேட் இல்ல, 17C இல்ல அப்படி எல்லாம் சொல்லிட்டு. இந்த 17C இன்னைக்கு நேத்தி வந்தது இல்லம்மா ஷியாமலா, 50 வருடங்களாக இருக்கிறது. ஏன் இதை இப்ப முதல்ல பண்ண காரணம் என்ன என்று கேட்டால், காங்கிரசும் சரி இந்தி கூட்டணியும் சரி தோல்வி அடைவோம் என்ற ஒரு மனத்துல ஒரு எண்ணம் வந்துருச்சு. அது இப்ப பாருங்க 17C கேட்கறது வந்து அவங்களுடைய கேண்டிடேட்டுக்கு அகெயின்ஸ்டாவே இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், தென் சென்னையில இருந்து போட்டியிடுகிறார்கள் 15 கேண்டிடேட்னு வச்சுங்க, உங்களுடைய வாக்காளர் பட்டியலில் 15 வந்துடும், அதுல 15 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அந்த போலிங் பூத்துல உட்காரலாம். அந்த 17C ஃபாரத்துல நீங்க கையெழுத்து போட்டு கொடுக்கணும். மொத்தம் டோட்டல் அந்த போலிங் பூத்துல ஒவ்வொரு போலிங் பூத்துக்கும் 1500 to 2000 ஓட்டு மட்டும் மேக்சிமம் இருக்கணும்னு ஒரு ரூல் இருக்குதுமா ஷியாமலா? அந்த 1600 ஓட்டுல உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், அந்த சாயங்காலம் 6 மணி மட்டும் காலையிலிருந்து மாலை மட்டும் 748 ஓட்டுகள் பதிவாகின என்று தேர்தல் அறிக்கை தேர்தல் ரிட்டர்னிங் ஆபீசர் சொல்றாருன்னு வச்சுங்க, அதுல அந்த 17 ரெப்ரசன்டேட்டிவ் கைந்து போடணும் ஷியாமலா. திமுக உறுப்பினர் பிரதிநிதி, அதிமுக உறுப்பினர் பிரதிநிதி, பாஜக பிரதிநிதி, ஏன் சீமான் பிரதிநிதி, நீங்க ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் போட்டிங்க வச்சுக்கோங்க, உங்க பிரதிநிதி கூட வரலாம்.
அந்த 17 பேர் 648 வாக்குகள் பதிவாகின என்று சொல்றது அதான் சட்டம். ஏன்னா அது டிரான்ஸ்பெரன்சி, இதை விட வேற என்ன வேணும்? சிசிடிவி விட பெஸ்ட் அதுதான். அப்போ அந்த 17C பாரத்துல திமுகவிலிருந்து இருக்கக்கூடிய பிரதிநிதி சார் 840 ஓட்டு போக போலாச்சு, 748 தப்புங்கிறது எழுதிட்டுமே, ஏன் எழுத மாட்டேங்கிறாங்க அதுல? காங்கிரஸ் காரங்க எழுதிட்டுமே. அதைத்தான் சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடுகிறார்கள். ஸோ ஆக மொத்தம் இது ஒரு டெக்னிக்கல் பிரச்சனையா இருப்பதனால் இது பற்றி தினமலர் உரைகள் நேர்களை குழப்ப வேண்டாம். ஸோ அந்த கவர்னர் வந்திருப்பதனுடைய தனிப்பட்ட முறையில் வந்திருந்தாலும் இன்று சென்னை திரும்பிவிட்டார். நாளை 24ஆம் தேதி திருவள்ளுவர் தினம் என்று அவருக்கு ஒரு காவி உடை போட்டு விட்டதாக திமுகவினர் திருவள்ளுவர் பிரச்சனை உண்டாக்கி விட்டார்கள். கவர்னர் என்றாலே பிரச்சனை திமுகவிற்கு. அவங்க கண்ணுல எது பண்ணி இந்த கல்லு என்ன போட்டு அப்படி பார்ப்பாங்க, அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. மோடி அடி, கவர்னர் அடி, திரும்பி போ. அதான் திமுக அவங்க எல்லாரும் ஒழியணும், இவங்க ஓட்டி வாழணும். அதற்கு வந்து கவர்னர் வந்து டெல்லியில 3 நாள் இருந்தாருமா. ஒரு ரகசியத்தை நான் உடைக்க ஆசைப்படுகிறேன் தினமலர் நேயருக்கு, ஷியாமலா மூலமாக. தமிழகத்தில் போதைப் பொருளுடைய டாமினன்ஸ், ட்ரக் மெனேஜ் இன் தமிழ்நாடு என்று 6 பக்க ரகசிய கடிதத்தை அமித்ஷா அலுவலகத்திற்கு நேற்று கொடுத்து விட்டு வந்தார். இன்டெலிஜென்ஸ் பியூரோ, நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிக்கு அந்த நகலை கொடுத்திருக்கிறார். அங்கங்கு இருக்கக்கூடிய இன்று நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சியினுடைய டைரக்டர் ஜெனரலாக இருப்பவர் ஆர் என் ரவிக்கு கீழே பணிபுரிந்தவர், ஐபிஎஸ் ஆபீசர். ஆக அவருக்கு மரியாதையுடன் அந்த அறிக்கையை பெற்றுக்கொண்டு அதற்காக நாங்கள் கண்டிப்பாக விசாரணை செய்கிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். தமிழகத்தில் நடக்கக்கூடிய போதைப் பொருளை பற்றி இப்ப பாருங்க, பக்கத்தூர் பெங்களூர்ல நேத்து புடிச்சிட்டாங்க தெலுங்கு. இந்த மாதிரி தமிழக போலீசார் ஒரு நாள் இந்த ஈஸ்ட் மகாபலிபுரம் ரோடு, ஈசிஆர் ரோடு, ஓஎம்ஆர் ரோடுல இருக்கக்கூடிய பங்களா எல்லாம் ஒரு நாள் டைரக்டர் ஜெனரல் தமிழ்நாடு போலீஸோடு அவர் பார்க்கட்டும் நைட்ல கொஞ்சம் போய். தமிழகத்திலும் ஊடுருக்கு, அதைத்தான் கவர்னர் அமித்ஷாவிற்கு சொல்லியிருக்கிறார். 5ஆம் தேதி ஜூன் மாதம் 2024 மூன்றாவது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி ஆன பிறகு தமிழகத்தில் அது மாதிரியான ஆக்கங்கள் தாக்கங்கள் அதிகமாகும் என்பதுதான் என்னுடைய கருத்து ஷாமலா. ஏதாவது ஸ்பெஷல் தகவல் வச்சிருக்கீங்கன்னா அதையும் சொல்லிட்டு நம்ம இந்த உரையாடல முடிச்சுக்கலாம். ஸ்பெஷல் தகவல் என்றால் அதில் 3 சினிமா நடிகர்கள், 3 சினிமா ஹீரோயின்களை பற்றி விளக்கமாக இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். அவர்கள் கூட இந்த மாதிரி ஒரு மருந்து பொருட்களை உபயோகித்தார்களா என்ற ஒரு சந்தேக குறி எழுப்பி இருப்பதாகவும் நான் கேள்விப்படுகிறேன் ஷியாமலா. சரி, நன்றி. நம்ம வந்து இன்னும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் இன்னும் பற்பல தகவல்களுடன். இப்போதைக்கு பல தகவல்களை கொடுத்தபடிக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ, நமஸ்காரம்.